ஜூன் மாதத்துக்குள் இலங்கைக்கு பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் டோஸ் கிடைக்கும் என்றும் இதற்கு எவ்வித கட்டணமும் மறவிடப்படாது என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிப்ஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மக்கள் தொகையில் இருபது வீதமானோருக்கு எட்டு புள்ளி நான்கு மில்லியன் தடுப்பூசிகளை கோவேக்ஸ் திட்டத்தின் மூலம் வழங்க உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத ஆரம்பத்தில் பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் டோஸ் தடுப்பூசிகளும் மீதமுள்ளவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரையாண்டு கால பகுதிக்கு பின்னர் வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அளவுகள் அனைத்தும் நன்கொடையாளர்களால் நிதியளிக்கப்பட்டவை என்றும் இலங்கைக்கு எந்தவித செலவுமின்றி வழங்கப்படுகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தவும் அதற்குப் பிந்தைய என இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது